எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று புணர்ச்சி பத்து இரண்டாவது பாடலுக்கு விளக்கம் பார்க்கும் பெரும்பேற்றினை இறைவன் அளித்துள்ளான். உணர்தல் என்றால் என்ன என்று நேற்றைக்கு பார்த்தோம். உய்யும் நெறியின் உயிர்ப்பே ஒரு அடைய வேண்டிய மிக பவித்திரமான ஒரு நெறி. அந்த உய்யும் நெறியின் உயிர்ப்பை அறிந்து ஒவ்வொரு உயிரும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டால் இறைவன் அதற்கான பரிசு தருவான். எம்தமை ஆண்ட பரிசது பகரின் நீற்று கோடி நிமித்து காட்டியும் என்பார் பெருந்தகை. எம்தமை ஆண்ட பரிசு, என்னை ஆண்ட பரிசு என்னன்னா அது நீற்று கோடி நிமித்து காட்டியது. சாதாரணமாக ஒவ்வொரு விலங்கினங்களும் தங்களுக்கு ஏதோ ஒரு பரிசு, தங்களை வளர்த்தவர்களுக்கு ஒரு பரிசு வாங்கி கொடுக்கணும்னு விலங்கினங்கள் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்டா, அந்த விலங்கினங்கள் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ளக்கூடிய விலங்கினங்களுக்கு அபினி ஊட்டப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. அபினி ஊட்டப்பட்ட குதிரைகள் மிக வேகமாக ஓடி தலைவனுக்கு பரிசு பெற்றுத்தரும். அப்போ தன்னை வளர்த்த ஒரு தலைவனுக்கு பரிசு வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த குதிரை நன்றியுடையதாக இருந்து தன் தலைவனோடு இத்தனை நாளும் கொண்ட நட்புக்கு ஒரு பரிசு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நினைத்து ஓட்டத்தில் வெற்றி பெற்று பரிசை வாங்கி கொடுக்கின்றது. நாம் நம் தலைவனுக்கு நன்றியுடையவர்களாக இருந்தால் என்ன செய்யணும்? நம்மளது வேகத்தை எத்தனையோ செல்லான் என்று இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். இழைத்த உயிர் இழைத்து களைப்பாற வேண்டிய இடம் தளர்ந்தேன் அடியேன் தமியேன் களங்குள கருதும் இடம். இழைப்பாறும் இடம் நம்மளா தேர்ந்தெடுக்க முடியாது, இறைவனாதான் கருணிச்சு கொடுக்கணும். ஓட்டப்பந்தயத்தில் நிர்ணயம் பண்ணது 1000 அடி ஓட்டம், 1200 அடி ஓட்டம், 2000 அடி ஓட்டம், 5000 அடி ஓட்டம்னு ஓட்டப்பந்தயத்தை அதில் விளையாட்டு வீரர்கள் நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான ஒரு தலைமை குழு எந்த விளையாட்டுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த விளையாட்டுக்குழு அதை நிர்ணயம் பண்ணுது. அந்த ஓட்டத்தில் அவங்க வெற்றி கொள்கிறாங்க. செடி கொடி பயிர் வகைகளுக்கு ரசாயன உரங்களை போட்டு தன் வளர்த்தவங்களுக்கு அது தன்னுடைய பரிசை கொடுக்குது. ஏதோ ஒரு வகையில் எல்லாமே நன்றி உடையவர்களாக இருக்காங்க. என்னென்றி கொன்றார்க்கும் உய்விண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படிங்கிறார் வள்ளுவர் வந்து. பீஷ்மர் வந்து அம்புப்படுக்கையில் படுத்திருக்கிறாரு. மகாபாரதம் யுத்தம் முடிந்தது. பீஷ்மர் இத்தனை காலம், அதாவது மார்கழி மாதம் மகாபாரத யுத்தம் துவங்கியது. மார்கழி மாதம் சதுர்த்தசி திதியில் அமாவாசைக்கு முந்திய தினத்தில் யுத்தம் தொடங்கியது. கிருத்திகை நட்சத்திர கார்த்திகை நட்சத்திரமும் ரோகிணி நட்சத்திரமும் இணையக்கூடிய அந்த ஒரு வேளையில் மகாபாரத யுத்தம் துவங்கியது. பீஷ்மர் அந்த மகாபாரத யுத்தம் 18 நாள் நடக்கு, தை மாத பிறப்பிற்கு கொஞ்ச காலம் பாக்கி இருக்கு. பீஷ்மர் சொன்னாரு, உத்தராயண புண்ணிய காலம் வந்தபோது நான் என்னுடைய யாத்திரையை முடித்துக் கொள்கின்றேன், அது வரைக்கும் இந்த அம்புப்படுக்கையிலே நான் படுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ உத்தராயண புண்ணிய காலத்தில் இறப்புறவங்களுக்கு தான் மோட்சம் கிடைக்கும், தட்சிணாயனத்தில் இறக்குறவங்களுக்கு மோட்சம் கிடைக்காத. கொத்து கொத்தா தட்சிணாயனத்தில் போகிறாங்களே மக்கள்லாம், அவங்களுக்கெல்லாம் மோட்சம் கிடையாது. எத்தனையோ துறவிகள் போகிறாங்க, எல்லாம் போகிறாங்களே. உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படிங்கிறது பெயர் அல்ல, நாம் செய்யும் பயிற்சியினுடைய பரிசு உத்தராயணத்தை நோக்கி அந்த பரிசு போகணும். எதை நோக்கி போகக்கூடாது? நான் ஏற்கனவே உங்களுக்கு பல முறை இந்த திருவாசக சிந்தனையிலே சொல்லியிருக்கேன், சத்சங்கத்தில் சொல்லாட்டி கூட. ஒரு உயிருக்கு முகம் கிழக்கு பக்கம்னா ஒரு உயிருக்கு முகம் பின்பக்கம், பின்பக்கம் வந்து மேற்கு பக்கமாகும். அப்போ இந்த உயிர் வந்து மேற்கும் கிழக்குமாக அந்த உயிரினுடைய நிலையில் இந்த தட்சிணாயனத்தை நோக்கிய பயணம் வந்து நிறைவு பெறக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அடுத்த சுற்றுக்கு அந்த பூமி சுற்றி வரும்போது அது நிறைவு பெறக்கூடிய இடமாக அது அமையும். என்னுடைய பயிற்சியில் நான்
ஒரு நிறைவு பெறக்கூடிய இடத்தை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு காலகட்டமும் ஒரு அவகாசமும் வேணும். அந்த காலகட்டத்தை என்னுடைய பயிற்சி மூலமாக நான் அடைவேனானால் அது நிறைய நிரந்தரமான எனக்கு இந்த உடலை விட்டு ஆனால் நிரந்தரமான தீர்வுக்கு வழிவகுக்கும். என நான் நைஷ்டிக பிரம்மச்சரிய மனதாலும் பிற பெண்களை நான் தீண்டவில்லை, என்னுடைய கொள்கையிலிருந்து நான் அழுவவில்லை. அதனால் நான் நிறை பயிற்சி நான் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். முதல்ல இவர் வந்து காசிராஜன் மகள் அவளுக்கு கொண்டுட்டு வரார் மூணு பெண்கள். காசிராஜன் சொல்கிறான், அவன் தம்பிக்கு கல்யாணம் கட்டணுன்னு அவசியம் இல்லை, நீயே கல்யாணம் கட்டிக்கலாம் அப்படிங்கிறான். அந்த என்னுடைய விரதத்திற்கு ஒரு சிறு பங்கம் ஏற்பட்டாலும் என் உயிர் பிரியுமே தவிர என்னுடைய விரதத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். நாம் வந்து நான்வெஜ் சாப்பிட்றது இல்லைன்னோ அல்லது ஒரு விரதமோ ஏதோ ஒன்று எடுக்கிறோம் வச்சுக்குவோம், யாராவது நண்பர்கள் சேர்ந்து அடுத்த வாரம் அதெல்லாம் அந்த விரதத்தை வச்சுக்கலாம், இந்த வாரம் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம எல்லாரும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோம், அவங்களோட ஒத்து போய்க்குவோம் விரதம் இருக்கிறவங்கெல்லாம். அல்லது ஏதோ ஒரு வகையில் நம்ம கொண்ட கொள்கையில் பிடிப்பில்லை. இப்போ 63 நாயன்மார்கள் இருக்கிறாங்கன்னா கொண்ட கொள்கையில் பிடிப்பாக இருந்தாங்க, அதனால 63 நாயன்மார்கள்னு அவங்க பேர் வச்சுக்கிட்டாங்க. அப்படி ஒரு கொண்ட கொள்கையில் உறுதிப்பாடும் ஒரு பற்றுக்கோடும் இல்லாததுனால நம்மெல்லாம் கரைஞ்சிட்டோம், உலகம் சுற்றி கொண்டே வரும்போது கரைஞ்சிட்டோம். இன்றைக்கி பீஸ்மர் பேசப்படுறாங்கன்னா அவர் கொண்ட கொள்கையில் ஒரு உறுதிப்பாடு இருந்தது. அந்த மூணு பெண்களை அவர் கல்யாணம் கட்டலை. அதுக்கப்புறம் அவருக்கு சந்தர்ப்பம் வந்தது, அதே பெண்களுக்கு வீட்டுக்காரன் தவறிட்டான். அவங்க குல வழக்கப்படி ஒரு நாடு வந்து இளவரசர் இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்படி நாட்டு அரசன் இளவரசன் இறந்து போனான்னு சொன்னால் அவனுடைய மனைவியும் உடன்கட்டை ஏறணும், குழந்தை இல்லைன்னா. அது அந்த தர்மம், அவங்க காலத்து வாழ்ந்த வாழ்க்கை முறை அப்படி இருந்திருக்கு. அப்போ இவனுக்கு விசித்திர வீரியனுக்கு குழந்தை இல்லை, உடனே அவனுடைய மனைவிகள் உடன்கட்டை ஏற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இவரை நிர்பந்தப்படுத்தி நீ எப்படியாவது இந்த குழந்தை பேரை நமது வாரிசை உருவாக்கணும், இல்லாட்டி ரெண்டு பெண்ணை நீ தீட்டு, இந்த பெண் ரெண்டு பேரும் சாவுக்கு நம்ம காரணமாயிடுவோம், அந்த சாவை தடுப்பதற்காக வேண்டி நீ இளவரசு பட்டன் கூட நீ யோசிக்க வேண்டாம், சாவை தடுப்பதற்காக வேண்டினாலும் நீ அந்த பெண்களோடு இணைந்து ஒரு குழந்தை பேரை கொடுக்கலாம், அந்த குழந்தைகள் வந்து நம்மளுடைய இளவரசு ஆகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குன்னு அவங்க அம்மா கெஞ்சிரா. முதல்ல எந்த தாயார் இவரை இளவரசில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க தந்தை சந்தன மகாராஜாவை அவள் கல்யாணம் கட்டதுக்கு வரும்போது சந்தன மகாராஜாட்ட அவள் பேரம் பேசுகிறா, உன்னுடைய பையன் இருக்கும்போது நீ என்ன கல்யாணம் கட்டினேன்னா இவன் ராஜமாதா பெத்த பொண்ணு பையன், நான் வந்து அப்படி இல்லை, நான் செம்படவை பெண், அப்போ எனக்கு நீ அரசு கட்டில் நீ இடம் கொடுத்தேனாலும் என்னுடைய பையன் அரசு கட்டில் ஏற முடியாது, இவன் இருக்கிறதுனால. அவன் சொன்னால் நான் அரசு கட்டில் ஏற மாட்டேன், நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்படி இல்லை, நீ ஏற மாட்டேன்னு விரதம் கொடுப்பேன், நீ இருக்க வரைக்கும் ஏற மாட்டேன், உன் வாரிசு வந்ததுன்னா இந்த வாரிசுரிமை உனக்கு தான் சேரும், அது நியாயமானது, சத்திரிய குல தர்மம் அப்படி. அதை மீறிட்டு நான் ரெண்டாவது மனைவி, என்னுடைய குழந்தைங்களுக்கு நீ வாரிசுரிமை தான் கேட்க முடியாது, அதனால நீ வேண்டான்னு சொல்லிட்டாலும் உன்னை அந்த தகப்பனா இருக்காண்டி உன்னுடைய வாரிசுகள் அதை கேட்கணும்னா என் வாரிசும் வராது, நான் பிரம்மச்சரியமா இருப்பேன்னு சொல்லி சபதம் எடுத்தார். அப்போ இவரை ஏற விடாம அவ தடுத்தா, ஒரு நியாயம், இவர் அரசு கட்டில் ஏற விடாமல் தடுத்தா. அவளுக்கு ரெண்டு குழந்தைங்க பிறந்தது, ரெண்டு குழந்தைங்களும் இளவரசு பட்டம் கட்டலை. சந்தன மகாராஜா ராஜாபிஷேகம் பண்ணி பட்டம் கட்டினதோடு சரி, அதற்கு பிறகு பட்டாபிஷேகம் இவருக்கு தான், தர்மபுத்திரருக்கு தான் வந்திருக்கு. அதுக்கு இடையில வந்த மூணு தலைமுறைகளாக அவர்கள் யாருக்கும் பட்டம் கட்டவில்லை. ஏன்னா ஒரு செயலுக்கு ஒரு பிரீதி விளைவு இருக்கு பாருங்க. அவளை தன் பிள்ளைங்க தான் அரசு கட்டில் ஏறணுங்கிறதுக்காக வேண்டி, தன் வாரிசு தான் வரணுங்கிறதுக்காக வேண்டி தடை பண்ணப்பட்டா அவள் வாரிசு எதுவுமே அரசு கட்டில் ஏற முடியலை. அதுக்கப்புறம் திருதராஷ்டிரன் அரசு கட்டில் ஏறணும்னு அவங்க வாரிசு, இவரங்க இதுக்கு முன்னால் உண்டான வேதவியாசரை கூப்பிட்டு இந்த குழந்தைய நீ எங்களுடைய வாரிசுக்காக வேண்டி குழந்தைய தரணும்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் இப்போது குழந்தை பேர் கொடுத்தேன்னா இந்த குருவம்சம் அழிவுக்கு அது காரணமாக இருக்கும், நான் ஒரு நியமத்தில் இருக்கிறேன், அந்த நியமம் பூர்த்தி ஆகணும்னு சொன்னார். இவன் விசித்திர வீரியனை நான் வந்து எண்ணெய் கொப்பரையில் போட்டு வச்சுருக்கிறேன், அவனுக்கு அவன் செத்துட்டான்னு நானும் அறிவிக்கலை. அவன் செத்துட்டான்னு அறிவித்தோம்னா அடுத்த நாட்டுக்காரங்க வந்து நம்ம நாட்டை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, ஒன்று. இரண்டாவது, இந்த பெண்கள் ரெண்டு பேரும் உடன்கட்டை ஏற வேண்டும். இந்த ரெண்டையும் தடுத்து நிறுத்தம்னா நீ இப்போ என்னுடைய மருமகள் இருவருக்கும் நீ குழந்தை பேர் கொடுக்கணுங்கிறான். உடனே அவர் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை பேர் கொடுத்துட்டு அவர் போயிடுவார். ஆக
அவங்க ரெண்டு பேருக்கும் பட்டாபிஷேகம் கட்டலை. திருதராஷ்டிரன் வந்தான், அவனுக்கு பிறவி குருடு, ஒரு ஊனமுற்றோர் ஒரு அரசவையில் இருக்கக்கூடாதுன்னு. இப்போ நம்மெல்லாம் வந்து மணிவாசக பெருந்தகை மிக தெளிவாக சொல்கிறாரு, சட்டம் நேர்பட வந்திலாத சலக்கனே, நான் நேரடியாக உன்னுடைய திருவடி பெறு, நீ எனக்கு சிங்காசனம் ஏற்றேன், நாய்க்கு சிம்மாசனம் ஏற்றினா மாதிரி, நாய்க்கு பொன் தவிசி இட்டா மாதிரி என்னை சிம்மாசனம் ஏற்றினா, ஏன்னா நான் தகுதி இல்லாதவன். மெய்ஞானிகள் மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும். அவர் வந்து நீ எனக்கு சிம்மாசனம் ஏற்றினான்னா, இந்த ஊனமுற்றவன் ஒருத்தனுக்கு சிம்மாசனம் ஏற்றினா அந்த வாரிசுகள் எப்படி இருக்கும், அவர்களும் ஊனமாக தான் இருப்பாங்க. மனம் ஊன பொறியின்மை யாருக்கும் பலியன்று அப்படிங்கிறார் வள்ளுவர். ஒருத்தனுக்கு மனம் ஊனம்தான் ஊனமே தவிர, கண் இல்லைனோ காது இல்லைனோ வாய் இல்லைனோ ஒருத்தனுக்கு அது பழியே கிடையாது அப்படிங்கிறார். அப்போ பழி எது அப்படின்னு கேட்டேன்னா, உடல் ஊனம் பழியன்று, பொறியின்மை யாருக்கும் பழியன்று. அப்புறம் எது பழி, மனம்தான் எல்லாத்துக்கும் பழி. அந்த மனம் வந்து சித்திர விசித்திர எண்ணங்களுடன் கூடி நம்மளை அலக்கழிக்கின்றதான் நமக்கு பழி தேடித்தரும். அப்போ இப்படி எல்லாம் வந்துட்டு கடைசி பீஷ்மர் வந்து தன்னுடைய இறுதி யாத்திரையை துவங்க வேண்டும்னு சொல்லி அவர் ஸ்ரீகிருஷ்ணனை தியானம் பண்ணுறாரு. ஸ்ரீகிருஷ்ணன் என்னை பீஷ்மர் கூப்பிடுறாரு, நான் போய் அவருக்கு மோட்சம் அளிக்கணும், நான் போகிறேன், நீங்கள் எல்லோரும் என் கூட வாங்க, பீஷ்மர்கிட்ட சில அறிவுரைகள் கேட்டுக்கோங்க, ஏன்னா அவர் நாட்டை நிர்வாகம் பண்ணதில் தலை சிறந்த வீரர், அவர்கிட்ட சில அறிவுரைகள் நீங்கள் கேட்டுக்கணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேரும் வராங்க, கூட இருக்கிற ராஜ்யத்தில் மீத இருக்கிறவங்க பயந்து ஓடினவங்க அந்த பிரஜைகளும் கூட வராங்க. பீஷ்மருக்கு வந்து ஒரு ஞான திருஷ்டி கொடுக்குறாரு, தன்னுடைய உடல் கழிவுகள் அனைத்தையும் நீக்கும் வண்ணம் ஒரு யோக சூட்சுமத்தை ஸ்ரீகிருஷ்ணன் உணர்த்தியதாக மகாபாரதம் கூறுகின்றது. ஒவ்வொரு உயிரும் ஒரு தன்னுடைய நிலையை, தான் செய்த தவறுகளை உணர்ந்து தான் பேரண்ட நாயகனிடம் ஒன்றியிருந்த அருள் அனுபவத்தை பெற வேண்டுமானால், ஒரு ஞான தேசிகன் வந்து இந்த உடல் பழுதெல்லாம் நீக்கி என்னை ஏன்று கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அந்த மகாபாரதம் சொல்லுது. உடனே பீஷ்மர் வந்து இப்போ ஞானம் பெற்ற பிறகு தன்னுடைய பேர குழந்தைகள்கிட்ட சொல்கிறாரு, என்னனாலும் நிறைய உபகதைகள் சொல்கிறாங்க, அந்த உபகதைகள்லாம் சொல்லிட்டு இருந்தனாலே ரெண்டு வருஷம் சொல்லலாம், அந்த மாதிரி சொல்கிறார். ஒரு உபகதை சொல்கிறாரு, என்னென்றி கொன்றார்க்கும் உய்வண்டாம், உய்வில்லை செய் நின்றி கொன்ற மகர்க்கு. யார்னாலும் உய்தி பெற்றலாம், ஆனால் செய் நின்றி கொன்றால் அவர்களுக்கு உய்தியே கிடையாது. அவர்கள் வீடு பேர் அடைய மாட்டார்கள் மட்டுமில்லை, மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கே தொழிலாகி இறப்பார்கள். எங்களுக்கு எதை வச்சுட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. கௌதமர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர் இருந்தார், அவர் மேல் குலத்தில் தோன்றியதாக அவரை பற்றி போட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த இதுக்கு இலக்கணம் என்ன அப்படின்னா, அந்தணன் என்போன் அறவோன் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் அப்படின்னு. அவன் செந்தன்மை பூண்டு ஒழுகவில்லை, அவன் அந்தணன்கக்கூடிய பேரில் இருந்தானே தவிர, அவன் எல்லா விலங்கினங்களையும் அடித்து சாப்பிட்டு அவன் ஒரு வேடவன் மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தான். அந்த வேடுவன் ஒரு நாள் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறான். அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு வேடுவன் இருக்கிறான், அவனோடு இவன் நட்பு வச்சுக்கிட்டான். இரண்டு பேருமா சேர்ந்து எல்லா காட்டு விலங்கினங்களையும் பிடிச்சிட்டு வந்து அவங்க வீட்டில் சமைச்சு அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வேறொரு வழிப்போக்கன் ஒரு அந்தனர் வந்தார், அவர் அந்த காட்டுக்குள்ளே வந்தவுடனே அவர் சொன்னார், நான் நியமமாக வாழ்கின்றவன், எனக்கு ஒரு இடத்துல ஒரு இடமும் கிடச்சி சமைப்பதற்கான சில பொருட்களோ அல்லது கிழங்கு காய்களோ கிடச்சா நான் அதை உண்டு பசியாறிட்டு நான் என்னுடைய யாத்திரையை தொடங்குவேன், அதற்கான யாராவது இங்கே இருக்கிறாங்களான்னு சொல்லி அங்கே அந்த ஊர் எல்லையில் வந்து விசாரிக்கிறாரு. கௌதமன் ஒரு அந்தனர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் அந்த வேடுவன் வீட்டில் இருக்கிறாரு, அங்கே தனியாக அந்த வேடுவன் இவருக்கு வீடு கொடுத்துருக்கலாம் பாருங்கன்னு. உடனே இவர் தனியாக அந்த வேடுவனுக்கு வீடு கொடுத்துருக்கலாம் பாருங்கன்னொடனே இவர் அந்த வேடுவனை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாரு. கௌதமன் அங்கேருந்து காட்டில் வேட்டையாடி தோல் ரெண்டுலேயும் ரெண்டு அன்னப்பறவைகளை பிடிச்சி வேட்டையாடி பிடிச்சி போட்டுக்கிட்டா வந்துட்டுருக்குறான். கௌதவனை பார்த்தவொடனே அந்த அந்தனருக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிட்டு, ஒரு பிறப்பால் அந்தன குலத்தில் பிறந்துட்டு ஒரு வேட்டையாடி மாதிரி பிற விலங்கினங்களை வஞ்சித்து உரித்து சாப்பிடக்கூடிய கொடூரமானவனாக இவனை பார்த்ததே ஒரு பாவம் இல்லை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் வருத்தமுற்று, நான் செய்த பாலிக்கு பிராயச்சித்தமே இல்லையான்னு வயற்ற ஒட்ட கட்டிட்டு இவரை பார்த்ததுக்காக வேண்டி 100 காயத்ரியை ஜபம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தூங்கிட்டு மறுநாள் காலையில் பொழுது புலந்தவொடனே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த கௌதமர் வீட்டில் தங்கிட்டு அவர் மறுநாள் காலையில் எழும்பி போயிட்டார். இந்த கௌதமர் மீண்டும் வந்து வேடுவன் கூட நட்பு வச்சுட்டு அவர் தன்னுடைய பயணத்தை செய்கிறார். அப்போ இவர் அந்தனர் சொல்வார், இனிமேல் இது மாதிரியெல்லாம் நீங்கள் செய்ய வேணாம், என்னை மாதிரி வாங்க, நான் என்னுடைய யாத்திரையில் நான் உங்களுக்கு என்னென்ன செல்வ செழிப்புகள் உண்டோ எதெல்லாம் உண்டோ அதெல்லாம் நான் உங்களுக்கு தேடித்தரேன், நீங்கள் இது மாதிரி வாழ்க்கை வாழாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னான். நீங்கள் போங்க நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனாலும் இவனுக்கு மனசு கேட்கல, தனக்கு ஒரு பெரும் செல்வம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தான். அந்த அந்தனனை பின்தொடர்ந்தே போனான். போனவுடனே அந்த அந்தனர் ஒரு மரத்தடியில் தங்கியிருந்தார். அந்த மரத்திற்கு மேலே ஒரு கொக்கு இருந்துச்சு. அந்த கொக்கு தெய்வீக பறவை. அந்த தெய்வீக பறவைக்கு ஒரு ஞானம் இருந்தது. தன் மரத்தடியில் அந்தனர் ஒருத்தர் வந்து தங்கியிருக்கிறாருன்னு உடனே அந்த கொக்கு பார்த்து கேட்டுச்சு, அந்தனரே நீர் வந்து நான் என்னுடைய ஞான திருஷ்டியால் உழனுக்கிறேன், நீ பெரும் செல்வம் தேடி இந்த மரத்தடியில் வந்து தங்கியிருக்கிற மாதிரி தெரியுது, உனக்கு பெரும் செல்வம் வேணும்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் உண்டு, அந்த நண்பர்கிட்ட போய் இந்த ஆலமரத்தடியில் தங்கியிருந்தேன், இந்த கொக்கு எனக்கு ஒரு வழிகாட்டுதலாக எனக்கு காமிச்சு கொடுத்தது, அதனால் நான் உங்களை தேடி வந்தேன்னு சொல்லி நீ அங்கே போய் சொல்லி என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட போய் சொல்லுன்னு. அவர் யட்சகர்கள்னு ஒரு பிரிவினர் உண்டு. அதாவது இப்போ நம்ம மனித பிறவிக்கு மேல் தவம் பண்ணுறவங்க கிண்ணரர், யட்சர், அப்படி கந்தர்வர், அப்படி கும்புருடர், இப்படி ஒவ்வொரு படித்தரங்கள் நம்மளுடைய பிறவி பரிணாம வளர்ச்சி பெற வளர்ச்சி பெற ஒவ்வொரு படித்தரங்கள் இருக்குது. அதில் ஒரு படித்தரத்தில் உள்ளவர் அவர். அவருங்கிருந்து பார்த்தோன்னே என்ன வந்திருக்கேன்னோடனே இந்த கொக்கு அனுப்பிச்சி வச்சுது அப்படின்னோடனே, ஆ என்னுடைய இனிய நண்பன் ஒருத்தன் அனுப்பிச்சு தந்தானா அப்படி சொல்லிட்டு மிகுந்த சந்தோஷப்பட்டு என்னுடைய நண்பன் அனுப்பிச்சு தந்திருக்கான், இவனுக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களும் செய்து 10 நாள் நம்ம வீட்டில் தங்க வச்சுருந்து இவனுக்கு இவனுக்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்து அவன் வேண்டும் பொன்பொருள்களை கொடுங்க, நான் எவ்வளவோ பூலோகத்திலேருந்து நான் சம்பாதிச்சுட்டு வந்து வச்சுருக்கிற பொருட்கள்லாம் இருக்குது, என்னுடைய நண்பனுக்காக வேண்டி நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னா. அதை வந்து அந்த எச்சர்களுடைய உதவியாளர்கள் எல்லாரும் அதே மாதிரி செஞ்சாங்க. அந்த கௌதமன் அதை எல்லாத்தையும் வாங்கினான், பெரிய மூட்டையாக கட்டிட்டான். கட்டிட்ட உடனே அந்த அதை அதை எடுத்துக்கிட்டு வந்தான். எந்த எத்தனை கோடி மூட்டை இருந்தானாலும் பசிக்கிற வேலைக்கு உணவு தரக்கூடியது உணவு தான். அதனால் யார் உனக்கு வீடு தேடி வந்தானாலும், இது பீஷ்மர் சொல்கிறார் தர்மபுத்திரனுக்கு இந்த கதையை, யார் உன்னை தேடி வந்தானாலும் அவர்களுக்கு இல்லைன்னு சொல்லாத மாதிரி நீ அன்னம் பாலித்து நடத்த வேண்டும். அதுதான் தர்மத்திலெல்லாம் சிறந்த தர்மம். இவன் கௌதமனுடைய மனதை மாற்றுவதற்காக வேண்டி இத்தனை பொன் பொருள்கள் கொடுத்து அனுப்பிச்சு வச்சான் என் அந்த கொக்கினுடைய நண்பன். அந்த யச்சர் அனுப்பிச்சு வச்ச அந்த அத்தனை பொன் பொருளையும் சுமந்துட்டு கொஞ்சம் பாத யாத்திரையாக இருந்தான். வரும்போது கொஞ்சம் அவனுக்கு 10 நாளைக்கு வான பொருட்கள் எல்லாமே கொடுத்து விட்டுருந்தான், அதையெல்லாம் தீர்ந்து போச்சு. மீண்டும் இந்த மரத்தடிக்கு வந்தான். கொக்கு கேட்டுச்சு, என்னுடைய நண்பன் உன்னை நல்லா கவனிச்சானான்னு கேட்டுச்சு. மிக நல்ல முறையில் கவனிச்சான் அப்படின்னு. யான் செய்த பேர் இது மாதிரி என்னுடைய மரத்தடியில் வந்திருக்கு, அந்தனருக்கு என்னால் ஆன உதவியை செய்யக்கூடிய பெரும் வேற்றினை இறைவன் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அந்த கொக்கு இவனை சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு மீண்டும் மரத்தில் போயிருந்துக்கிட்டு மரத்தில் போயிருந்தவுடனே 10 நாள் நாங்கள் தங்கியிருந்ததனுடைய கதைகள்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டாமான்னு கேட்டுச்சு. 10 நாள் எடுத்துகிட்டு வந்த உணவுகள் எல்லாமே தீர்ந்துருச்சு, உனக்கு வஞ்சகத்தனமான ஒரு எண்ணம், இந்த கொக்கை பிடிச்சிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. அவன் இறங்கி வந்து கொக்கு வந்து அவங்ககிட்ட பேசிகிட்டே இருந்துச்சு. கொக்கு பேசிகிட்டு இருந்தவுடனே டபக்குன்னு பிடிச்சான். கொஞ்சம் அந்த கொக்கே வந்து இவனுக்கு ஆறுதல் அளிப்பதற்காக வேண்டி குளிர் காய்ததற்காக வேண்டி குச்சிகள் சமித்துக்கள் எல்லாம் கொண்டாந்து போட்டு குச்சி காய வச்சுது. அந்த குச்சியில் குளிர் காய்ஞ்ச அந்த வேடுவன் என்ன பண்ணா, அந்த கொக்கை பிடிச்சி அந்த குளிர்குள்ளே போட்டான், அந்த நெருப்புக்குள்ளே போட்ட உடனேமே அந்த கொக்கு துடி துடித்து இறஞ்சது. அதனுடைய இறைச்சிகளெல்லாம் எடுத்துகிட்டு இவன் அடுத்த நாள் பயணத்துக்காகும்னு சொல்லி அந்த இறைச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டான். தினமும் இந்திரலோகத்தில் போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது இந்த கொக்குக்கு ஒரு பழக்கம். இன்றைக்கு போய் இந்திரலோகத்தில் போய் தரிசனம் பண்ண போகும்போது யட்சன் ராஜனுக்கு போய் வணக்கம் சொல்லிட்டு அவனோடு அளவலாவி ஒரு ஊர் பேச்செல்லாம் பேசிட்டு நான் இந்திரலோகம் போய் நான் இந்திரனுக்கு வணக்கம் சொல்லிட்டு வரேன், எனக்கு இது மாதிரி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்ததுக்குன்னு சொல்லி புறப்பட்டு போகுது. பிரம்மதேவன்கிட்ட போய் பிரம்மதேவனை போய் பார்க்கறதுக்காக வேண்டி தினமும் போய் ஒரு நன்றி சொல்லித்திட்டு வரும், அது மாதிரி ஒரு நன்றி சொல்லித்திட்டு வரப்போறேன் அப்படின்னு சொல்லிச்சு. 2 நாளும் ஆயிடுச்சு கொக்கு வரல.
இந்த எச்சர் ராஜா சொன்னால் என்னுடைய நண்பன் வந்து வராதே இருக்க மாட்டான், அவன் இந்திரலோகம் போக பிரம்மலோகம் போகலை பொழுது பிரம்மதேவனை வணங்க போகலை பொழுது என்ன ஆயிடுச்சுன்னு அவனுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே அவனுடைய எச்சர்களுடைய குழந்தைகள் சொன்னாங்க, நாங்கள் போய் என்ன ஆயிட்டுன்னு பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. வந்தால் அந்த மரத்தடியில் கொக்கு இறகுகள்லாம் அப்படி கிடக்கு. இதை பார்த்தோடனே அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிட்டு, உடனே அவங்க அப்பாட்ட போய் சொன்னாங்க, இந்த கொக்கை வந்து யாரோ சுட்டுட்டாங்க அதனால் இப்படி ஆயிடுச்சு. எச்சர் சொன்னான், யாரோ சுடலை, அவனிடம் உதவி பெற்ற அந்த கௌதமன் தான் சுட்டுருக்கான், அதனால் அந்த கொக்கினுடைய எல்லா விதமான சருகு இதுகள்லாம் நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வாங்க, நான் வந்து இந்திரலோகத்திலேருந்து கொண்டுட்டு வந்த அமிர்தம் என்கிட்ட இருக்குது, அந்த அமிர்தத்தை ஊற்றி என்னுடைய நண்பனை பிழைக்க செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. உடனே இந்த எச்சராஜாவுடைய குழந்தைங்க வந்து மக்கம்மார் வந்து அந்த எல்லா சருகுகள் இலை அந்த அதனுடைய மெல்லிய உரோமங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்க. அதை சேகரம் பண்ணி கொண்டாந்து கொடுத்த உடனே அதில் அமிர்தத்தை ஊற்றி பிரம்மதேவனை குடித்து வணங்கி அன்றாடம் ஒன்றை வணங்கின ஒரு தொண்டன் நெருப்பில் சுட்டு வஞ்சகமான முறையில் இறந்திருக்குது, அழகல்ல. இறைவன் நீங்கள் எப்போ கூப்பிடுறீங்களோ அப்போ இறக்குறது தான் இயல்பாக இருக்கும். ஒரு யுத்த வீரன் யுத்தத்தில் மடியணும், ஒரு அந்தணன் தன்னுடைய தர்மத்தின் மூலமாக மடியணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடப்பாடு இருக்குது, அந்த கடப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்கவுங்க மடிஞ்சாதான் அவங்களுடைய சுய தர்மத்தை அவர்கள் காப்பாற்றுவான இருக்குது, சத்திரியன் யுத்த களத்தில் மடியணும், இது மாதிரிலாம் ஒரு வீரம் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து இப்போ இப்படி உங்களை அன்றன்றைக்கு வழிபாடு செஞ்சுட்டு போன ஒரு தொண்டனை வந்து நெருப்பில் இறக்கிட்டீங்களே, இது நல்லா இருக்கா அப்படி சொல்லி இவன் போய் நியாயம் கேட்டான். அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனை கூப்பிட்டு அமிர்த பானத்தை அந்த கொக்கு மேலே பாய்ச்சி உயிர்ப்பிச்சு கொடு அப்படின்னார் பிரம்மதேவன். இந்திரன் அமிர்த பானத்தை ஊற்றி உயிர்ப்பிச்சு கொடுத்தான், கொக்கு மீண்டும் வந்தது. அப்போ அவர் சொன்னாங்க, இது மாதிரி ஒரு உயர்ந்த நட்பு இருந்ததுன்னா உயிர்ப்பித்த இறந்து போன உடலை கூட உயிர்ப்பிச்சுக்கலாம், நட்பு வந்து அவ்வளவு பெருசு அப்படின்னு வச்சுக்கோ, அந்த நட்பு உயர்ந்த நட்பு கிடைப்பதற்கான முயற்சியில் நீ ஈடுபட வேண்டும். ஒரு அரசன் அரசாட்சி பண்ணுறதோ வீரத்தை மட்டும் நம்பி வாழ்கிறதோ பெரிய காரியம் இல்லை, நல்ல நட்பு இருக்கணும். யார் சூழ்ச்சி பண்ணுகிறார்கள் அப்படிங்கிறது இந்த கொக்குக்கு தெரியாமல் போச்சு. அவங்கிட்ட போய் எல்லாம் விசாரிச்சுதே அவன் என்னத்துக்காக வேண்டி நம்மளை பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு நெருப்பக்கத்தில் வச்சு பேசுகிறாங்க கூடிய நுட்பம் தெரியாது இருந்ததுனால கொக்கு நெருப்பில் விழுந்து இறந்து போச்சு. இப்போ இந்த கதையில் இரண்டு உண்மையை நீ புரிஞ்சுக்கணும், ஒன்று நுட்பமான அறிவில்லாதனால கொக்கு இறந்ததுன்னு, ஒன்று உயரிய நட்பு கிடைச்சதுனால எச்சராசன் மூலமாக பிழைத்ததுங்கிறத ஒன்றை வச்சுக்கோ. மூன்றாவது, கௌதமன் அந்த உயரிய குலத்தில் பிறந்தும் இவ்வளவு செல்வத்தை சேமித்து கொண்டாந்து வச்சும் அவன் வஞ்சனையால் கொல்லப்பட்டான், நரக உலகத்துக்கு போனான், மீண்டும் பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்து தான் அந்த நரகத்திலிருந்து அவனுக்கு மீட்சி கிடைக்கும்னு சொல்லி இறைவன் ஒரு சாம்பு வேற விட்டான். இந்த பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்து மீட்சிக்கு வந்தானாலும் நீ இத்தனை சூதுக்கும் கபடுக்கும் வஞ்சனைக்கும் நீ ஒரு குலத்தர்மத்தை மீறி நடந்ததற்கும் பழி அந்த பதிவுகளை கழித்த பிறகுதான் நீ நியாயமான இடத்துக்கு வர வேண்டும் என்றும் சாபம் கொடுத்தான். அதனால் நாம் வந்து எந்த பிறவியில் என்ன செய்தோமோ அதுக்கான பதிவுகளை அனுபவித்து வரும்போது நாம் அதை மீறி நம்ம என்னமோ ஒன்று செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனிதனும் எதுவும் நினைக்கக்கூடாது. என்னுடைய சொந்த வாழ்க்கையை நீ எடுத்துக்கோ, நான் பிரம்மச்சரியம் நைஸ்டிக பிரம்மச்சரியம்னா நைஸ்டிக பிரம்மச்சரியம் தான் கடைப்பிடித்தேன், ஆனால் சூதாக நான் என்னுடைய வரட்டு ஞானத்தினால் என்னுடைய விட்டு கொடுக்க முடியாத ஒரு நான் ஏற்படுத்தி கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுக்குள் என்னை பிணைத்து கொண்டதால் என்னுடைய தந்தைக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு கட்டு. ஒரு இரண்டு சங்கடங்கள் மோதிக்கொள்ளும் போது அதற்கு பேர் தர்ம சங்கடம்னு பேர். இரண்டு தர்மங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிச்சுன்னா தர்மம் இரண்டு மோதும் போது அது தர்ம சங்கடம்னு பேர். இந்த இரண்டு தர்மங்கள் மோதும் போது எது விசேஷ தர்மம் எது சாதாரண தர்மம்னு தெரிஞ்சுக்கணும். விசேஷ தர்மத்துக்கு முதலிடம் கொடுக்கணும், சாதாரண தர்மத்தை நீங்கள் பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறத என்ன முன்னுதாரணமாச்சு தெரிஞ்சுக்கோங்க. மாயை முக்குணங்கள் தமோகுணம் ரஜோகுணம் சத்துவகுணம், முக்குணங்களில் சத்துவகுண விசாரணாகவே வாழ்ந்த நான் தமோகுணத்தினால ஒரு முரட்டு நம்பிக்கையின் மூலமாகவும் ஒரு முரட்டு விசுவாசத்தின் மூலமாகவும் என்னோட தந்தைக்கு கொடுத்த வாக்கில் ஏற்பட்ட ஒரு சூதினால் நான் இன்னைக்கு அம்பு படுக்கையில் படுத்திருக்கிறேன்.
இதில் உள்ள அவன் அந்த முரடனான அவனோடு வாழ்ந்த வாழ்க்கையில் அந்த உணர்வுகள் அந்த திசுக்களுடைய குற்றங்கள் களைவதற்காக வேண்டி இந்த அம்பு படுக்கைங்க கூடியத சர படுக்கையில் படுத்திருக்கிற இந்த சரங்கள் என்னுடைய ஊனின் குற்றங்களையெல்லாம் ஒவ்வொரு கணமும் அணு அணுவாக துளைத்து அந்த ஊன் குற்றங்கள் என்னை களைந்து கொண்டிருக்கின்றன. இப்போது உரிய நேரம் வந்துவிட்டது, மார்கழி முடிந்து தை பிறந்து விட்டது. உலகியலுக்கு வேணால் இது வந்து தட்சணாயணம் உத்தராயணம்ங்க கூடியதாக இருக்கலாம். அருளியல்ல உத்தராயணம் தட்சணாயணம் கிடையாது. ஒரு உயிர் அடைய வேண்டிய பரிசு என்ன? தன்னை உணர்தல். நான் என்னை உணர்ந்து கொள்வதற்கு இவ்வளோ நேரம் ஏற்பட்டது. மார்கழி மாதத்திலேருந்து தை மாதத்துக்குள்ள இந்த 10 நாள் யுத்தத்தில், அதுக்கப்புறம் ஒரு 8 நாள், அதுக்கப்புறம் இடைப்பட்ட பீரியடில் ஒரு 5-6 நாள் கழித்து இந்த சம்பவம் நடக்கும். ஆக இந்த 15 நாள் அவகாசம் எதற்கு எடுத்திருக்கேன்னா, என்னுடைய ஊனின் குற்றங்கள் களைவதற்கான அவகாசம். என் மனதில் இந்த வரட்டுத்தனம் இருந்ததனால் ஒருத்தர் கஷ்டப்படும் போது நான் என்னுடைய நியாயத்திற்கு வரட்டு வேதாந்தம். அதாவது என்ன, யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்பட்டான்னா அவங்க வினை, அதனால் அவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு காரணம் அவங்க இப்போ சென்ற பிறவியில் செய்த வினை அப்படின்னு சொல்லி மிக லகுவாக அந்த கர்மா தியரியை கொண்டு போய் வச்சுட்டு இதுக்காண்டிதான் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா, மனித மனதினுடைய ஆற்றல் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மனித மனதின் ஆற்றல் மன உருக்கம், நெகிழ்ச்சி, மனித பண்பு அதுதான். நான் அது இல்லாமல் இருந்ததனால் ஒரு சபையில் ஒரு பெண் துயிலுறையப்படுகின்றால், அப்போ நான் ரெண்டு தர்மங்கள் மோதிக்கொள்ளும் போது நான் என்ன நினைச்சிருக்கேன், என் மனதில் வந்து இரக்கம் கடின சித்தம் இல்லாமல் நான் மிக மெதுவாக கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழித்து வினைகடிந்த வேதியன் அப்படிங்கிறார் பாருங்க. கல்லை பிசைந்து கனியாக்கி என் மன உறுதிப்பாட்டை நொறுக்கி எடுத்துவிட்டு நான் ஒரு பெண் வந்து ஒரு சபையில், நிறைந்த சபையில் அவமானப்படுகின்றாள். அந்த அவமானத்திற்கு நான் என்ன பொறுதி சொல்ல போகிறேன் அப்படின்னு நினைக்காம அந்த நிறைந்த சபையில் அவள் படக்கூடிய கஷ்டத்தை அவங்கவுங்களுடைய கர்மா தியரி, அவங்கவுங்களுடைய விதிவசம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதனால என்னை இறைவன் வந்து என்னை கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தை அழித்து விற்பதற்காக வேண்டி இந்த 15 நாள் அவகாசம் கொடுத்தான். அப்போ நாம் என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மனித பிறவி எடுத்தவர்கள் மன உருக்கம் மிகவும் முக்கியம். அந்த மன உருக்கத்திலையும் அவன் எச்சரசா பணம் கொடுத்து யாருக்காண்டி கொடுத்தார், கொக்குக்காண்டி கொடுத்தார். அந்த கொக்கையை அடிச்சு கொள்ளக்கூடியதுன்னா அதுக்கு நுட்பமான சில புத்திசாலித்தனங்களை கொண்டு நாம் செய்த உதவியே நம்மளை வதம் பண்ணுறதுக்கு காரணமாயிரும். அப்போ நேரத்தில் நாம் அதுலேருந்து தப்பிச்சு வந்துக்கணுமே தவிர அதுக்காக வேண்டி நான் வரட்டுத்தனமாக அங்கேயும் நின்றுக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு மிக சூட்சுமமான ரகசியங்கள் கொண்டு நீங்கள் இறைவன்கிட்ட உங்களை சமர்ப்பணம் பண்ணினீங்கன்னா, சமர்ப்பணம் சமர்ப்பணம் சமர்ப்பணம், இதுதான் நம்ம திருவாசகம் சொல்லக்கூடிய மிக பெரிய நெறி. விற்றுக்கொள் அடகுவை ஒத்திவை, என்னை என்ன வேணால் செஞ்சுக்கோ, நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். இப்போ நம்ம என்ன செய்தோம், குதுகுதுப்பு இன்றி நின்று என் குறிப்பை செய்து நின் குறிப்பில் விதுவிதுப்பேனே. நம்ம எல்லாம் செஞ்சுக்குவோம், செஞ்சுட்டு திரும்ப போய் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் இப்படி செஞ்சுக்கலாமான்னு கேட்டேன், நீங்கள் செஞ்சுக்கோன்னு சொன்னீங்க, அதனால் வந்து செஞ்சேன். அதாவது நான் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டேன் இன்ன செய்யணும்னு. குதுகுதுப்பு இன்றி நின்று என் குறிப்பை செய்து, நான் என்னுடைய குறிப்பில் அகப்பட்டு கொண்டு எனது குறிப்பு வழி நான் நின்றுட்டு நின் குறிப்பில் விதுவிதுப்பேன். நீ தான் செய்ய சொன்ன, எனக்குள்ளே இருந்து நீ இதை அடுத்திருக்கலாமே, அப்புறம் ஒரு லாஜிக் பேசும். ஏன் நான் செய்யணும்னு ஒரு விதி இருந்ததுன்னா எனக்குள்ளே இருந்து நீ உள் உணர்வாக தடுத்திருக்கலாமே அப்படின்னு. நம்ம தான் சமர்ப்பணம் பண்ணாமல், நம்மளுடைய சரணாகதி பண்ணாமல், நம்மை ஒப்புவிக்காமல் நாம் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டோமே. அப்போ இறைவன் வந்து வள்ளல் பெருமானார் சொல்கிறாரு, எண்ணுகின்றேன் எண்ணமெல்லாம் தருகின்றான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் என்ற அவன் எண்ணம் தருகின்றான், எண்ணமெல்லாம் தருகின்றான் நான் எண்ணுகின்றேன் அப்படின்னு சொல்லலை. அப்போ எண்ணமெல்லாம் தருகின்றான் நான் எண்ணுகின்றேன்னு சொன்னால், அவன் எந்த எண்ணத்தை கொடுக்குறானோ அந்த எண்ணத்தை தான் நான் சிந்திப்பேன், அந்த எண்ணத்தை தான் செயல்படுவேன் அப்படி சொல்லலை. ஜீவனுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சமயம் உண்டுன்னா அது நம்ம சமயம்தான். மீதி எந்த சமயத்திலையும், நீ திருவாசகம் படித்தாலும் சரி, தேவாரம் படித்தாலும் சரி, எங்கே படித்தானாலும் சரி, நம்ம சமயத்தில் நான் இதை தான் படித்தாகணும்னெல்லாம் சொல்கிறதில்ல. இல்லை மாற்று சமயத்துக்கு நீ மாறி போனாலும் ஏன் மாறி போகிறேன்னு அவங்க வீட்டில் போய் சண்டை போடுறதோ, அதை கூட்டிகிட்டு வந்து நம்மளுடைய சபையில் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு நியாயம் கேட்குறதோ கிடையாது. எந்த பிறவியில் எப்படி திருத்தி ஆட்கொள்ளப்பட வேண்டும்னு இறைவன் எழுதப்பட்டிருக்கானோ அந்த பிறவியில் அப்படி திருத்தி ஆட்கொள்ளப்பட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் நடந்த கதையை சொல்லலாம். அவங்க வீட்டில் 4 பையங்க, இந்த அம்மாவுக்கு நாடி ஜோதிடன், இந்த அம்மா 4 பையங்களுடைய அம்மாவுக்கு மிகுந்த தெய்வ நம்பிக்கை, அதுவும் குறிப்பாக சாதுக்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை. அந்த சாதுக்கள்லாம் அருள்வாக்கு சொல்கிற சாதுக்கள்னா இன்னும் நம்பிக்கை.
அண்ணாம எங்கெல்லாம் அருள்வாக்கு சொல்கிற சாதுக்கள் இருக்காங்களா, நான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நெருக்கமானவங்க, அவங்க எங்கெல்லாம் அருள்வாக்கு சொல்கிற சாதுக்களோ அங்கெல்லாம் போய் கேட்பாங்க. ஒரு நாள் ஒரு சாது அருள்வாக்கு சொல்லும்போது சொன்னார், உனக்கு நாலு பிள்ளைங்க இருக்கிறாங்க, மூணு பேர் தான் கொல்லி போடுவாங்க. கொல்லி போடுவாங்கன்னா கடைசி காலத்தில் செய்யக்கூடிய கிரியைகள் அதெல்லாம் மூணு பேர் தான் செய்வாங்க, ஒரு பையன் செய்ய மாட்டான்னு சொன்னாங்க. இந்த அம்மாவுக்கு அதனுடைய சூட்சமம் ஒன்றும் புரியலை. அப்புறம் அவங்க எங்கிட்ட வந்து கேட்டாங்க, இப்படி நாலு பேர் தான் இருக்கான், மூணு பேர் தான் உனக்கு கொல்லி போடுவான்னு சொல்லுவானே, அப்போ ஏவானாவது ஒருத்தன் இறந்துருவானா என் பிள்ளைங்கள அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு உள்ளுணர்வு அப்படி உங்கள் பிள்ளைங்கள்லாம் இறக்கும்னு எனக்கு தோணலையம்மா அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அந்த இன்னொரு பையன் என்ன ஆனா அப்படின்னு, அது எனக்கு தெரியலையே அப்படின்னு. அந்த பையன் ஒரு அவங்க வீட்டிலேயே பெரிய அஞ்சு கிரவுண்டு இடம், சென்னையில் அஞ்சு கிரவுண்டு இடம், ஒரே வீடு தான். அதில் முன் போர்ஷனில் ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் வச்சுருப்பாங்க. அந்த சின்ன பிள்ளை ஒரு ஒரு பெட்டி பிள்ளை இந்த முக்கில் இந்த இதுக்கு மேலெலாம் ரோட்டுக்கு மேலெலாம் சின்ன சின்னதாக கட்டி வச்சுருக்காங்களே அது மாதிரி, அதுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் அந்த பையன் தான் பண்ணுவான். ஒரு நாள் அந்த பையன் திருமணம் ஆகி திருமணமான மூணாவது நாள் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டான். ஏன்னா அவனுடைய மனைவி வந்து கிறிஸ்தவ, அந்த பொண்ணு பிறவிலே இந்து குலத்தில் பெண்ணு தான், கிறிஸ்தவ கல்லூரியில் படித்ததுனால கிறிஸ்தவங்களாக மாறிட்டாங்க. இப்போ ரெண்டு பேரும் கிறிஸ்தவர்களாக ஆயிட்டாங்க. இப்போ மாற்று சமயத்தை இவர்கள் தழுவி விட்டார்கள், நாங்கள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் சாங்கியங்களுக்கு எதுவும் உடன்பட மாட்டோம்னு சொல்லி. அப்போ அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்தாங்க, இவன் திருந்தி எனக்கு கொல்லி போடுவானாங்க. இப்போ உங்களுக்கு எப்படி அவன் கொல்லி போட்டால் தான் உங்கள் உடல் உயிர் மோச்சமடையும்னு தோணுதா அப்படின்னு? இல்லை, அந்த சாது சொன்னது மாதிரி நடந்திருக்கிற, அதை தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அவன் கொல்லி போடணும்னு இருந்ததுன்னா அந்த சாதுட்டே போய் கேளுங்க, என் பையன் மூணு பையன் தான் கொல்லி போடுவான்னு சொன்னியே, இந்த நாலாவது பையனும் கொல்லி போட முடியுமா வையின்னு சொல்லுங்கள். இல்லாட்டி கொல்லி போட்டாலும் போடாட்டியும் உடம்பு போகணும்னு சொன்னால் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படிலாம் கூட நம்மளுக்கு என்ன எழுதுதோ கர்மா தேரி அதுதான் நடக்கும்னா, அந்த அம்மா வந்து இது நாடி ஜோதிடம் பார்த்து இதை தெரிஞ்சுக்கிட்டது, ஒரு சாதிட்ட போய் நாடி ஜோதிடம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ நமக்கு முன்னாலே எழுதி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு முன்னாலே இது எழுதி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோன்னா அதில் உயிரிறக்க பண்பு வராது. முன்னாலே எழுதி வைக்கப்பட்டதாக இருந்தானாலும் இறைவன் நினச்சா சில மாறுதல் செய்ய முடியும். அதற்கு நம்ம வந்து நம்மளுடைய பிரயாசையும் நம்மளுடைய முயற்சியும் இருக்குது, பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் தேவை. அதுக்கு நம்மகிட்ட இறக்கங்கிற குணமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்படி அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியும்? இதுதான் கர்மா தேரி நம்ம விட்டுட்டோன்னா, அந்த இறக்க பண்பை தான் திருவாசகம் முழுவதும் அள்ளி தெளிச்சிருக்கிறார் வள்ளல் பெருமானார். உயிரிறக்கம் உயிரிறக்கம் உயிரிறக்கம், உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்து உயிர் நலம் பரவுக. ஒவ்வொரு உயிருக்குள்ளும் நான் இருக்கிறேன், இவை நீ உணர்ந்து கொள், உயிர் நலம் பரவும். உயிருக்கு எது நலம் பயக்குமோ, உயிருக்கு எது ஆதாரமாக இருக்குமோ அதை நீ செய்ய அப்படிங்கிறார். அப்போ ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இறைவன் இருக்கிறாங்க கூடிய உயிர் நலத்தை தான் திருவாசகம் சொல்கின்றது. அந்த உயிரிறக்க பண்பே மிக உயர்ந்த பண்பு, அதுதான் ஒவ்வொரு உயிரும் அடைய வேண்டிய பண்பு. அதனால் எனக்கு வந்து உருக்கம் 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 உருக்கம், என்ன நான் வந்து எப்படி உருக வேண்டும் அப்படிங்கிறது, நான் உருகாததுனால நான் இந்த பிறவியை சந்திச்சிட்டேன். இறைவனோடு சேர்ந்து தான் இருந்தேன், நான் உருகவில்லை. உருகாததற்கு காரணம் நான் முறையான பயிற்சி பண்ணலை. அந்த முறையான பயிற்சி என்ன அப்படின்னா, உயிர் நெறியின் உயிர்ப்பை நான் உணர்ந்திருந்தேன்னா, அந்த உயிர்ப்பு புருவ மையத்திற்கு மேல் அந்த உயிர்ப்பு நிலை போச்சுன்னா, அந்த உயிர்ப்பு தன்னாலே ஒரு உருக்கத்தை கொண்டு வந்திருக்கும். அந்த உருக்கம் வந்து நம்மளுடைய உடல் திசுக்களினுடைய குற்றங்கள் அனைத்தையும் நீக்கியிருக்கும். அப்படி மாதிரி நான் கொண்டுட்டு வரல. இப்போ இவர் சொல்கிறாரு, இந்த உயிரிறக்க பண்பு இருந்தால் நீ கொக்கா பிறந்தாலும் சரி, குருவியா பிறந்தாலும் சரி, புழுவாய் பிறக்கணும் புண்ணியா உன்னடி என் மனத்து வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் அப்படின்னு சொன்னார்ல. அப்போ நான் கொக்கா பிறந்தாலும் அதுக்கு ஞானம் இருக்கு பாருங்க. ஒருத்தர் நம்ம மரத்தடியில் வந்து இருக்கிறான், அவன் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறான், அவன் அங்கே போய் தன்னுடைய நண்பன் மூலமாக போய் நலம் பெற்றுட்டு வரலாம்னு அந்த கொக்கு நினைக்க பாருங்க. அப்போ மனித பிறவியும் வேண்டுவனே இம்மாநிலத்தேன்னு கேட்ட அப்பர் சுவாமிகள் இன்னொரு இடத்துல சொல்லிட்டார், புழுவாய் பிறக்கணும், அது கூட என்னுடைய சுதந்திரம்னு நான் நினச்சிக்கிட்டுவேன். மனித பிறவி வேணும்னு நான் கேட்டேன்னா அது என்னுடைய சுதந்திரமாக ஆகிவிடும், அதனால் நான் மனித பிறவி வேண்டும்னு கேட்க மாட்டேன். புழுவாய் பிறக்கணும் புண்ணியா உன் அடி மனது என் மனது வலுவாது இருக்க வேண்டும். நான் எந்த பிறவி பிறந்தானாலும் திருப்பொருள் அனுபவம்ங்கக்கூடிய அனுபவத்தை நான் சதாவும் சிந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கருணையை நீ எனக்கு செய் அப்படின்னு வேண்டார். அப்போ அந்த திருவருள் அனுபவத்தை நீங்கள் எல்லாரும் சிந்திச்சதுனால எத்தனை சூழ்ச்சி பண்ணியும், ஏன்னா ஸ்ரீகிருஷ்ணன் உங்கள் கூட இருந்தார், அந்த திருவருள் ஒரு உருவம் பெற்று உங்களுக்காக வேண்டி ஒரு உதவி செய்தே வந்திருக்கு. அப்போ திருவருளை நாம் சிந்தித்து கொண்டிருந்தோமானால் அது எந்த உருவத்திலேயோ யார் வடிவத்திலேயோ வந்து
நமக்கு நடக்கக்கூடிய பேராபத்துக்களை அது எத்தனை சூழ்ச்சி பண்ணினாலும் கவுக்க முடியாத உதவிகளை அது செய்யும். அதே நேரத்தில் நம்மளுடைய கர்மாக்களையும் செம்மைப்படுத்தும். நான் செய்யக்கூடிய தப்பு என்ன, நாம் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான உபாயம் என்ன, அதை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும், தர்ம நெறியை நீ செய்யும் போது நீ எவ்வளவு மோகிக்க கூடாது, எவ்வளவு கோபப்படக்கூடாது, காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் ஒரு உயிரை பற்றி கொண்டிருந்ததுன்னா இவைகள் வந்து ஒரு உயிரை வாழ வைக்காது அப்படிங்கிற தர்மத்தை முழுவதும் எங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய பெரிய மகானாக இருந்து எங்களை உங்களை வழிகாட்டுறதுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கிறார். நான் அவர் இருந்தும் கூட நான் இந்த மாதிரி ஒரு மோக வல்லைப்பட்டு நான் கொண்ட கொள்கையில் நான் உறுதியாக இருப்பேங்கிறதும் கூட ஒரு மோகம்தான். அந்த மோகம் இல்லாமல் தர்மத்திற்கு ஒரு சங்கடம் வரும்போது நம்மை விட்டு கொடுத்து கொண்டு, தர்மத்திற்கு சங்கடம் வரும்போது விட்டு கொடுக்கணுமே தவிர ஒரு காஃபி டீ சாப்பிட மாட்டேன்னு இருந்துட்டு அப்புறம் இன்னொருத்தர் யாராவது ஒரு காஃபி நல்ல காஃபி இது கும்பகோணம் காஃபின்னு கொண்டாந்து கொடுத்தா நான் தரும். அப்போ அன்னைக்கே அம்மா கதை சொல்லியிருக்கிறாங்க, வரட்டு பிடிவாதம் கூடாதுன்னு கும்பகோணம் காஃபியை கண்டோடனே நான் குடிச்சுக்கிறேன்னு சொன்னால் அப்படி இல்லை, அது புலன் கட்டுப்பாடு இல்லாத இருக்குது. நான் ஆணவமல தாக்கத்தினால் எனக்கு அது மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் நான் என்னுடைய உயிரின் பண்பை நான் செம்மையாக நான் செய்தேன்னா எனக்கு ஒரு மேல்நிலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு சாட்சியாக இருக்கிறீங்க. நான் அவ்வாறு கிடைத்திருக்கிற மானுட பிறவி கிடைத்தும் கங்காதேவியினுடைய மகனாக பிறந்தும் நான் சந்திரன் மகாராஜாவுக்கு புத்திரனாக பிறந்தும் நான் என்னுடைய ரஜோகுணம் கூட இல்லை தமோகுணத்தின் சத்துவகுண மேலீட்டான ஒரு நெறியை கடைப்பிடித்தும் தமோகுணத்தில் ஆழ்த்தப்பட்டதினால் அந்த அந்தகாரம் என் மனதை சூழ்ந்து கொண்டு நான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கின்றேங்கக்கூடிய அந்தகாரத்தை சுமந்து கொண்டு நான் இப்படி இருக்கிறேன். என்னென்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நின்று கொன்றமாருக்கு. எந்த நேரத்திலும் உங்களுக்கு யாரேனும் ஒரு உதவி செஞ்சிருந்தா அந்த உதவியை நீங்கள் கட்டாயம் மறக்காதீங்க. அந்த உதவிக்கு பிரதி உபகாரம் நம்ம செய்ய முடியாட்டி கூட பரவாயில்ல, இறைவன்கிட்ட வேண்டிக்கோங்க. அந்த வீட்டுக்கு நாம் எந்த உண்ட வீட்டுக்கு நம்ம இரண்டகம் பண்ணக்கூடாது, உண்ட வீட்டில் உண்டான கிண்டியை தூக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒவ்வொரு கடமும் நீங்கள் வேண்டிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு மேலான அனுபவங்கள் கிடைக்கும். உங்களை வழிநடத்துவதற்கு குருநாதராகவும் இஷ்ட தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கிறாரு. இந்த ஒரு விதியை கடைபிடித்து கொள்ளுங்கள்னு பீஷ்மர் கடைசி நேரத்தில் இவருக்கு உபதேசம் பண்ணிட்டு அவருடைய பாணனை ஸ்ரீகிருஷ்ணனுடைய திருவடியில் விட்டதாக மகாபாரதம் பேசுகின்றது. அப்போ நாம் எல்லாரும் அடி அனுபவத்தில் தான் நம்ம எல்லாரும் மனதை நிலைத்து நிற்க வைக்க வேண்டும். அதில் என்னென்று கொன்றார்க்கும் உய்வுண்டாம்னு சொன்னார். அப்போ நம்ம உய்வில்லை செய் நின்று கொண்டு நமக்கு கிடைத்திருக்கிற மானுடப்பறவி கொடுத்த இறைவனை நினைக்காதே செய் நின்று கொன்றதான். வேறு அப்பாவுக்கு செய் நின்று கொண்டுட்டோம், அம்மாவுக்கு செய் நின்று கொண்டுட்டோம், உறவினர்களுக்கு செய் நின்று கொண்டுட்டோனே நீங்கள் நினைக்க வேண்டாம். பேரண்ட நாயகன் கிடைத்திருக்கிற ஒரு பிறவி நமக்கு கொடுத்துருக்குறான். வாய்த்தது நந்தமக்கு இது ஒரு பிறவி, நமக்கு ஒரு கிடைத்திருக்கிற ஒரு பிறவி கொடுத்துருக்குறான். அந்த பிறவியை ஏற்றுக்கொண்ட நாம இந்த உடலுக்கும் இந்த உயிருக்கும் வஞ்சனை செய்யக்கூடாது. இந்த உடல் போற திசையெல்லாம் நோக்கி போக விடாமல் எம்பெருமானே என்னுடைய ரதத்தை, என்னுடைய மனோரதத்தையும் உடல் ரதத்தையும் உயிர் ரதத்தையும் உன்னிடம் சமர்ப்பணம் செய்கின்றேன், உன்னிடம் அர்ப்பணம் பண்ணிக்கின்றேன், என்னுடைய ஜீவ சுதந்திரம் அனைத்தையும் உன்னுடைய சுதந்திரமாக்கி கொண்டு என்னை வழிநடத்தின ஒவ்வொரு காலையிலும் காலையிலேருந்து இரவில் இன்றைய ரதத்தை நீ கொண்டு செலுத்தின, இதில் நான் என்ன தப்பு செஞ்சனோ, இந்த ரதம் வந்து எந்த இடத்துல கட்டுப்பாடு இழந்து போச்சோ அந்த கட்டுப்பாடை நாளைக்கு நீ உன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு, அதாவது திண்ணம் குதிரை குசம், அந்த என்னுடைய குதிரையினுடைய என்னுடைய வாசி குதிரை எங்கேயெல்லாம் திரும்பிச்சோ, எங்கெல்லாம் என்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அலைபாய்ந்ததோ, எங்கெல்லாம் நான் விகாரப்பட்டேனோ, அவைகளெல்லாம் உடனே ஒரே நாளையில் திருத்தி பணிகொள்ளக்கூடியது அல்ல. இந்த குணங்கள் எல்லாம் மாறுபடக்கூடியது, இவைகள் காலம் காலமாக உயிரை பற்றி வந்திருக்குது. அப்போ காலம் காலமாக உயிரை பற்றி வந்த ஒரு சில குற்றங்களை அவ்வளவு எளிதில் உதறி தள்ள முடியாது. ஆனால் இறைவனை சரணடைந்தோமானால் ஒரு நொடியில் உதறி தள்ளலாம். அப்படி சரணடைவதற்கு நாம் ஒவ்வொரு காலமும் நான் வந்து அந்த குதிரை குசையை இறைவனுடைய கையில் கொடுத்து என்னுடைய உடல் ரதத்தையும் உயிர் ரதத்தையும் உணர்வு ரதத்தையும் நீ செம்மையாக செலுத்தி நீ கொண்டு செலுத்த வேண்டிய இடத்திற்கு கொண்டு செலுத்தினா நம்ம யாரை பார்த்தானாலும் ஒரு இரக்கம் வரும், ஒரு பண்பு வரும். நம்மளாலான உதவி எந்த உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை நம்மளாலானதை செய்வோம். அப்படி ஒரு உதவி செய்யும் மனப்பான்மை இருந்து அவங்க நமக்கு திரும்பி எதிர்பார்த்தான்னா அதிலே சொல்கிறாரு, நீ திரும்பி அந்த எனக்கு நான் இந்த உதவியை அவனுக்கு செஞ்சுருக்கிறேன், இவன் பிரிதி உபகாரமாக எனக்கு இதை செய்ய வேண்டும்னு எதிர்பார்த்தா அது உதவியில், அதுக்கு பேர் வியாபாரம். வியாபாரத்தில் லாப நோக்கு கொண்டு நம்ம எதிர்பார்க்குறோன்னு அர்த்தம். நான் இந்த உதவியை செஞ்சுருக்கேன், அவன் பதிலுக்கு இதை செய்கிறான் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் லைக் எ பிஸ்னஸ்.
அந்த பிஸ்னஸ் நம்ம செஞ்சுட்டு அது உலகியல்ல நம்ம எத்தனையோ வியாபாரம் செஞ்சு பழச்சிக்கலாமே. ஒருத்தனுக்கு ஒரு உதவி செஞ்சுட்டு அவன்ட பிரதி உபகாரமா எனக்கு நீ இதை செய்ய அதை செய்ய அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இது ஒரு வியாபாரம். அந்த வியாபார நோக்கத்தை நம்ம விட்டுறணும். நான் ஒரு உதவி செஞ்சிருக்கேன், எனக்கு செய்வதற்கு இறைவன் வந்து இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறான். அந்த செய்வதற்குரிய வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றியை சொல்லிட்டு நான் இந்த உதவியை செய்கிறேன். இந்த உதவிக்கு பிரிதிபலனாக அதனால கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படி. நான் இப்போ நீங்கள் பாருங்க, ஒவ்வொரு பிராணிகளும் விலங்கினங்களும் ஒரு பசு கன்று போடும்போது பார்த்தோன்னா உண்மையிலே அது அவ்வளவு சிரமப்பட்டு கன்று போடுது. ஒரு யானை குட்டி போடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக நமக்கு அப்படியே மேலெல்லாம் புல்லரிக்குது. அந்த மாதிரி அப்படி ஒவ்வொரு தாய் வயிற்றுலேருந்து நம்ம ஜனனமாகி வெளியே வர்றதுங்கிறது அந்த தாய்க்கு துக்க சாகரம் தக்க தசமதி தாயோடு தான்படு துக்க சாகரம் துயரிடை படைத்தும். 10 மாதம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த தாய் வந்து நிற்பதும் இருப்பதும் அவன் அவன் அங்கலாத்துறதும் இங்கலாத்துறதும் ஒலாத்துறதும் அதே மாதிரி குழந்தைக்கு அந்த கஷ்டம்தான். அந்த தாய்க்கு நாம் வஞ்சனை செய்யக்கூடாது. ஆனால் அந்த தாய் வந்து குழந்தைகள்கிட்ட பிஸ்னஸ் எதிர்பார்க்கக்கூடாது. விலங்கினங்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு யானை குட்டி போட்டுச்சு, அவ்வளோ கஷ்டப்பட்டு அது வளர்க்குது. அந்த யானை அந்த தாயை விட்டு பிரிஞ்சு போகும்போது நீ எனக்கு இந்த கடமையை செய்ய வேண்டும்னு சொல்லி எதிர்பார்த்தா அந்த அது வந்து ஒரு பிஸ்னஸ், அது ஒரு வியாபாரம். இது பிறவி வந்து வியாபாரத்திற்கு இல்லை, இரக்க சிந்தனையோடும் கருணையோடும் வாழ வேண்டியது. அந்த கருணையைத்தான் திருவாசகம் நமக்கு புகட்டுது. நீ உள்ளுருக்கம் இல்லாமல் இறங்காமல் நீ இருந்தேனா நீ அடைய வேண்டிய பாதைக்கு அது ஒரு சறுக்கு. அப்போ இப்போ சாதாரணமாக அவள் வந்து விலங்கினங்கள் வந்து எனக்கு நீ துணி வச்சு தரணும், நான் உன்னை பெற்றிருக்கிறேன், என் பிள்ளைக்கு உன்னைய கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், நான் உனக்கு மாமனார், நான் உனக்கு மாமியார், நான் உனக்கு தாய், நான் உனக்கு தகப்பன், நான் உனக்கு சகோதரன், அதனால் எனக்கு இதெல்லாம் நீ செஞ்சு தரணும்னு எந்த விலங்கினங்களும் தன்னுடைய சக விலங்கினங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது இல்லை. ஒரு குருவி ஒரு குருவி முட்டையிட்டு அது அதனுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி அது குஞ்சு பொறிக்குது. நான் உன்னை குஞ்சு பொறிச்சு நான் உனக்கு வாயிலிருந்து அரிசி எடுத்துகிட்டு வந்து ஊட்டினேன், பருப்பு எடுத்துகிட்டு வந்து ஊட்டினேன், அங்கே போய் ஊட்டினேன், இங்கே போய் ஊட்டினேன், அதனால் நான் வந்து நீ எனக்கு கடப்பட்டுக்கன்னு சொல்ல முடியாது. ஒரு காகம் தன்னுடைய இறைச்சியை ஒரு இடத்துல ஒளிய வச்சுட்டு அது போகுது, வான் முழுசுன்னு சுற்றிட்டு வந்து மோப்பம் கண்டுபிடிச்சி அந்த அந்த இறைச்சியை கண்டுபிடிச்சி வந்துடுது. எங்கே ஒளிய வச்சுதாங்க? ஆகா, அது ஒரு பெரிய விஞ்ஞானி, என்னுடைய தாய் ஒரு பெரிய விஞ்ஞானியாக்கும். அது உலகம் முழுசுன்னு சுற்றிட்டு வந்தது எங்கேயோ ஒரு வீட்டுக்குறையில். அது வான்வழி பயணங்கிறது மிக பவித்திரமானது, விரிந்து பிறந்தது. அதில் அங்கே போது இங்கே போது இங்கே போது, ஆனால் எங்கே கூடு இருக்கோ அங்கே வந்து சேர்ந்தது, எங்கே தன் இறையை ஒழிச்சு வச்சுதோ அங்கே வந்து சேர்ந்தது. இது பெரிய விஞ்ஞானி, இது இது என்னத்தையோ கண்டுபிடிச்சிருச்சு, இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி யாரும் அதை பாராட்டுறதில்லை. தன் வயிற்றுப்பாட்டுக்காக வேண்டி, தான் உடல் எடுத்ததுக்காக வேண்டி அது அந்தந்த கடமையை செய்து அதை யாரும் பாராட்டுறதில்லை. இப்போ நாம் மட்டும் எனக்கு இவன் மகன் கடமை செய்யணும், மருமகா கடமை செய்யணும், பேரம்பேத்திகள் என்னோட நன்றி விசுவாசமாக இருக்கணும், நான் அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன் அப்படி இப்படின்னு சொன்னோன்னா நம்ம பெற்றது நம்மளுடைய சுயநலத்திற்காக வேண்டி நம்ம பெற்றுக்கிட்டோம். கல்யாணம் முடித்து குழந்தை பெற்றுக்கலன்னா நம்மளை வந்து வேறு மாதிரி சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம பெற்றுக்கிட்டோம். நாம் வந்து கல்யாணம் முடிச்சதுங்கிறது ஒரு பந்தத்தில் அகப்பட்டு கொள்வதற்கு, பந்தத்திலிருந்து விடுதலை பெறுவதற்குன்னு இல்லை, ஏதோ அதில் இருக்குதுன்னு நினச்சி போனோம், கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம். அப்போ அதுக்காக வேண்டி நமக்கு பிறந்த குழந்தைகள்கிட்ட எனக்கு இதை வேணும் அது வேணும்னு நம்ம எதிர்பார்க்கிற தப்பு. எதிர்பார்க்காட்டியும் கூட எல்லா மரங்கள் தாய் தகப்பன்கள் குழந்தைகிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. மரம் செடி கொடிகள் கூட உலகத்திற்கு ஒரு நன்மை பயப்பதற்காக வேண்டி தான் தன்னிடம் பழுத்த பழங்களை தன்னுடைய வாரிசுகளுக்கு கொடுக்குது. ஒரு மரம் வந்து தானே பழுத்து தானே சாப்பிட்றதில்ல. அது ரோட்டில் போகிறவங்க வாரவங்க யாரெல்லாம் கல்லறி விற்கிறாங்களோ அந்த மரத்துக்கு யாரும் சொந்தக்காரங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க. தெருவோர மரம்னு சொன்னால் யார் கல்லடி அடித்தானாலும் அது பதில் திரும்ப கல்லடி அடிக்கிறது இல்லை, கனி கொடுக்குது. அப்போ நாம் கற்ற கல்வியினுடைய பயனை சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும். ஒரு மரம் அது நிழல் கொடுக்குது, கனி கொடுக்குது, இலை பூ காய் இவைகள் எல்லாம் மருத்துவ குணத்திற்கு பயன்படுது. சமுதாயத்தில் தோன்றிய அனைத்து உயிரினங்களும் உலகத்துக்கு சமுதாய சிந்தனைக்கு பயன்படுது, சமுதாய மேம்பாட்டுக்கு பயன்படுது, சமுதாயத்திற்கு உதவியாக இருக்கு. அப்போ நான் மட்டும் சமுதாயத்திற்கு உதவியாக இருக்க மாட்டேன்னா முதல்ல நம்ம வீட்டிலேருந்தே சேரிட்டியை தோங்குவோம். கீதை என்னம்மா அப்போதான் ஒன்று சொன்னீங்க இப்போ ஒன்று சொன்னீங்க, அதுதான் கீதை. அப்போதை வந்து தாய் தாப்பன் வந்து உங்களுக்கு அப்படி மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா பிஸ்னஸ்ன்னு சொன்னீங்களே இப்போ இப்படி சொல்கிறீங்களே. சமுதாய கண்ணோட்டத்தோடு ஏதோ ஒரு பந்த வலைக்குள் அகப்பட்டு கொண்டு உன்னுடைய பணியை செய்யாத, அன்புங்கக்கூடிய ஒரு நேசக்கரம் நீட்டி இந்த உயிர் அன்புக்கு ஏங்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து நீங்கள் அன்பு செலுத்துங்க. அந்த அன்பு உங்களையும் ஆள வைக்கும், அவர்களையும் ஆள வைக்கும். பந்த பாசங்கள் என்னும் தாவரம் பின்னலிட்டு தாயன்று சேயன்று நீ என்று நான் என்று கருவித்து செய்யாதீர்கள் அந்த செயலை.
அந்த கர்வம் வந்து நம்மையும் அழிக்கும், நம்ம சார்ந்தவர்களையும் அழிக்கும். அதனால இதுல இருந்தெல்லாம் விடுதலையா எனக்கு இந்த பிறவி இங்க இந்த இடத்துல பிறக்க வச்சிருக்கலாம், இந்த இடத்துல இந்த கதையை சொல்ல வச்சிருக்கிறான், இந்த இடத்துல இந்த சிந்தனை சிந்திக்க வச்சிருக்கிறான், அவ்வளவுதான். இதுக்கு நான் உங்ககிட்ட இருந்து நான் எதையும் எதிர்பார்த்தேன்னா தப்பு. எனக்கு நீங்க இதை செய்யணும் அதை செய்யணும் நான் எதிர்பார்த்தா தப்பு. உங்களுக்கு இந்த சிந்தனை கிடைச்சிருக்கு, அப்ப இந்த சிந்தனை கிடைச்சதுக்காக வேண்டி நீங்க எனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்க கூடாது. எனக்கு இறைவன் கொடுத்த சிந்தனைக்கு நான் இறைவனுக்கு என்ன கடப்பாடு செய்வேன்? என்னை இறைவன் இப்படி படைச்சதுக்காக வேண்டி நான் இந்த சமுதாயத்திற்கு என்னத்தை விட்டுட்டு போறேன்? ஒவ்வொன்றும் ஒரு ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆடு மாடுகள் கூட சமுதாயத்துக்கு ஏதான ஒரு நன்றியை விட்டுட்டு போகுது. நம்ம மனிதர்கள் நம்ம எதை விட்டுட்டு போறோம்? எந்த வீட்டுக்குள்ள போனானாலும் இவங்க அவங்கள காயப்படுத்தினது, அவங்க இவங்கள காயப்படுத்தினது, ரெண்டு பேரை சேர்ந்து இன்னொருத்தரை காயப்படுத்தினது, காயம் காயம் காயம், எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் காயப்படுத்திட்டு அந்த அந்த காயத்தினுடைய பின்விளைவா இவங்க அவங்கள சாபம் போட, அவங்க இவங்களை சாபம் போட, இந்த கர்மா தேடி மீண்டும் 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 சுற்றி சுழண்டு 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 வந்துகிட்டே இருக்கு. அப்ப இதுல இருந்து ஒரு விடுதலை என்ன? அன்பு. நேயத்தே நின்ற நிமலனர் அடி போற்றி. நேயம் செய்யணும். அந்த நேயத்தை எப்படி செய்யணும்? கலந்து செய்யணும். அன்பு கலந்து செய்யணும், நேயம் கலந்து செய்யணும். அன்பு கலந்து செய்யக்கூடியதுதான் நம்மளுடைய தர்மமே. வேற நம்ம எதுவுமே செய்யலை. மாம்பட்டை பிடிச்சி வெட்டி ஒரு அஞ்சு கிட்டன் எடை உள்ள ஒரு பொருளை அங்கே தூக்கி வச்சு இங்கே தூக்கி வச்சு நமக்கு என்ன முடியுதோ அதை செய்வோம். அதோட அன்பு இருக்கட்டும். அந்த கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தான். ஒரு உயிருக்கு நலம் எதுன்னா அன்பு கலந்து உள் உருகுதல். அதுதான் புணர்ச்சி பத்து காட்டும் யோகம். இப்போ புணர்ச்சி பத்துல அடுத்த பாடலுக்கு வாங்க. ஆற்றகில்லேன் அடியே நரசே அவனிதளத்து ஐம்புலனாய சேற்றிலிருந்தா சிந்தை செய்து சிவன் எம் பெருமான் என்று ஏத்தி ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு போற்றி நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்து. ஆற்றகில்லேன் அடியே நான் வந்து எதுக்காக வேண்டி பிறந்திருக்கேன்னா ஐம்புலனாய சேற்றில், ஒரு சேற்றுக்குள்ள. இப்ப நீங்க இந்த அமளி செடிகள் நிறைய பூத்திருக்கும், ஒரு வயலட் கலர் செடி, அதுக்கு அமளி செடின்னு சொல்லுவாங்க. அந்த அமளி செடிக்குள்ள போய் நீங்க அந்த தண்ணி கொஞ்சம்தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த அமளி செடியை மாடுகளுக்கு எடுத்துட்டு வந்து போடுவாங்க. மாடு வளர்க்குறவங்க வீட்டில் அமளி செடி நிற்கிற இடத்துல உள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த சேர் சகதிக்குள்ள அகப்பட்டுக்கிட்டு கால் எங்கே தடம் தெரியாம அப்படியே உள்ள அமைங்க இறந்துருவாங்க. அமளி செடி காலை சுத்திக்கும். அந்த அது சுத்துறது மட்டுமில்ல, சேற்றினுடைய ஆழம் எவ்வளவுன்னு தெரியாது. இதுதான் மனித பிறவி எடுத்ததுன. ஒவ்வொருத்தனும் இந்த ஐம்புலனாய சேற்றில் அழிந்தி தாய் என்று சே என்று நீ என்று நான் என்று இடை நின்று கடை நின்று ஒத்தரொத்தரும் செத்து போய்கிட்டே இருக்கிறோம். இந்த அமளி செடிக்குள்ள விழுந்த இந்த சேற்றுக்குள்ள விழுந்தவங்க பக்கத்துல காப்பாற்றுறத கால் இருந்தா கூட அவங்க உதவிக்கு வரும்போது கயறு போட்டு இந்த உயிரை கட்டி இழுக்கணும். அப்படி கட்டி இழுக்க தெரிஞ்ச திறமையானவங்க வந்தாதான் அதை காப்பாற்ற முடியும். இல்லாட்டி வந்தவங்கலாம் உள்ள விடுவாங்க. எலக்ட்ரிக் கரண்ட்ல போய் அந்த ஷாக் அடிச்சவனை போய் பிடிச்ச தொட்டவன்லாம் ஷாக் அடிச்சு சாவற மாதிரி தான் அந்த சேற்றுல போய் நின்னவன் கதியெல்லாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஐம்புலனாய சேற்றை விட்டு வெளியே வருவதற்கு இந்த உடல் உருக வேண்டும், மனம் உருக வேண்டும், உயிர் உருக வேண்டும், உணர்வும் உருக வேண்டும். இதுதான் ஐம்பலனாய சேற்றிலிருந்து நமக்கு விடுதலை பெறக்கூடிய நெறி வழி. அப்போ நமக்கு செய் நின்று கொன்றக்கூடாது. இந்த உடல் கொடுத்த இறைவனுக்கு, இந்த உயிர் கொடுத்த இறைவனுக்கு இதற்கு மேலான இன்னொரு பிறவிய ஒரு வேலையை அவனை வாங்கி நாம் செத்து போயிட்டோன்னு சொன்னால் இன்னொரு தாய் வயிற்றில் நம்ம அடைச்சி மீண்டும் இதே ஒரு காரணத்துக்காகும். அப்போ இந்த பிறவியிலிருந்து நம்ம விடுதலை பண்ணி கொடுத்தோன்னா அந்த இறைவனுக்கு நம்ம செலுத்துகிற ஒரு நன்றியாகும். அந்த நன்றி கடனை செய்வதற்கு ஆற்றகில்லேன் அடியேன் அரசே அவனிதளத்து ஐம்பலனாய சேற்றில் அழுந்தா சிந்தை செய்து சேற்றில் அழுந்துறவங்க இதெல்லாம் இதுன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு அப்படி ஒரு சிந்தை நீ தான் செய்யணும், நானா செய்ய முடியாது. அந்த சமர்ப்பணம் இறைவன்ட்ட. நீ நான் இவ்வளவு காலம் வாழ்ந்து பார்த்தேன், ஐம்புலன்கள் என்னை வஞ்சிக்கின்றன, புலன்கள் திகைக்க யானம் திகைத்தேன் அப்படிங்கிறார். புலன்கள் என்னை வஞ்சிக்கின்றன, நான் புலன்களை செம்மைப்படுத்த வேண்டும் என்று முயற்சி பண்ணினால் நான் ஒரு இடத்துக்கு போனால் இத்தந்திரத்தில் காண்டும் என்று இருந்தால் அத்தந்திரத்தில் அவையின் ஒழிக்கின்றது. ஐம்புலனாய சேற்றில் அழுந்தாத சிந்தை வேண்டும்னா என்ன பண்ணணும்? சமர்ப்பணம் பண்ணும். சமர்ப்பணம்னா என்னம்மான்னு நேற்றுக்கு சமர்ப்பணம்ங்கக்கூடிய வார்த்தையை கேட்டு இன்னைக்கு சமர்ப்பணம்னா என்னம்மான்னு ரெண்டு பேர் வந்து என்னை கேட்டாங்க. நமக்குன்னு ஒன்று கூட மிச்சம் வச்சுக்காத ஒரு சரணாகதிக்கு பேர் தான் சமர்ப்பணம்.
அதை தான் ஐயா சொல்றாரு, விற்றுக்கொள் அடகுவை ஒத்திவை. மலரடிக்கே இடுவார், கும்பிக்கே இடுவார். நீ பிறக்க வச்சாலும் பிறக்கவை, சாவடிச்சாலும் சாவடி. அல்லது மலர் அனுபவம் அடி அனுபவங்க கூடிய நிறை அனுபவத்தில் வச்சிருந்தாலும் வச்சுக்கோ, எப்படி வேணாலும் செய்து கொள்கிறது. இந்த உடலுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த உயிருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, எப்படியாயினும் செய்து கொள்கிறப்பர், அது உந்தன் சித்தம், எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி மாதிரி ஒரு சரணாகதி வேணும், அதற்கு பேர் தான் சமர்ப்பணம். கொஞ்சோல மிச்சம் இருக்கு, இப்ப எனக்கு இப்படி இருந்தா பரவாயில்லையப்பான்னு சொல்லி நம்ம எந்தா எந்தாயின்னு உருகிட்டு, எனக்கு இது கிடைச்சா பரவாயில்லையா, அது கிடைச்சா பரவாயில்லையா அப்படின்னு வேண்டிக்கிட்டோம்னா அது சேற்றில் அழுந்தும் சிந்தனை. அப்போ ஐம்புலனாய சேற்றில் எழுந்தா சிந்தை செய்து நீயாக அதை செய்ய வேண்டும், எனக்கு முடியாது, சரணாகதி பண்ணியிருக்கிறார். ஆற்றகில்லே நடிகே நரசே அவனிதளத்து ஐம்புலனாய சேற்றில் எழுந்தா சிந்தை செய்து சிவன் எம் பெருமான் என்று ஏத்தி, என்னுடைய தலைவன் அவனே 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 அவனே, சிவன் எம் பெருமான் என்று ஏத்தி ஊற்று மணல் போல் நெற்கு நெற்கு உள்ளே உருகி ஓலமிட்டு. இப்ப நான் வந்து உருகணும் ஓலமிடணும், ஊற்று மணல் போல் உள்ளே நெக்கு. நான் வந்து வெளி வேஷத்திற்காக வேண்டி யாரோ ஒண்ணு பொறுத்தங்க பாக்குறாங்கங்கிறதுக்காண்டி என்னுடைய புறக்கண்கள், அதுல சில ஹைட்ராக்ஸ் விட்டா கூட கண் உருகும், அப்படி இல்லை, உள்ளே உருகி என்னுடைய இதய மலர் அப்படியே உன்னை பிரிந்திருக்கிறமேங்கக்கூடிய வாட்டத்திலையும், பிற உயிர்கள் துன்புறும் போது அந்த உயிர்கள் துன்புற்றனவேங்கக்கூடிய வாட்டத்திலையும் என் உள்ளம் உருக வேண்டும். புறத்துல கண் அழுதா பத்தாது, அதனால என் உள்ளே உருகி ஓலமிட்டு, ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு, நான் ஓலம் எம்பெருமானே நான் எப்போது இந்த அருள் அனுபவத்தை பெறுவேன் அப்படின்னு நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும். நீங்க வந்து எப்படி ஏத்தணும் அப்படின்னா, நம்மளுடைய வாசி ஒவ்வொன்றையும் நான் இன்னைக்கு உங்களுக்கு பிரணாயாம நிலைகளை பற்றி சொல்ல வேண்டும்னு நிறைய பிரயாசப்பட்டேன். இன்னைக்கு காலையிலிருந்தே திருவருள் கூட்டி வைக்கல, ஏத்துதல் அப்படிங்கக்கூடியதுக்கு என்ன சொல்லணும்னா ஒரு 10 திருமந்திர பாடல்கள் இருக்கு. அம்பலச்சக்கரத்திற்கு மேல் போகக்கூடிய அருள் அனுபவ நிலைகளை பற்றி அது விரிவாக பேசும். அப்படி ஒரு நிலையை பற்றி பேசி அந்த அருள் அனுபவத்தை உள்வாங்க வேண்டும்னு நான் நிறைய பிரயாசப்பட்டு சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு அந்த சிந்தனை இறைவன் கொடுக்கல போல இருக்கு. காலையிலேருந்தே அதையும் நினச்சிட்டே இருந்தேன். யாகத்தில் கூட நான் எம்பெருமான்ட்ட உங்களுக்கு அதெல்லாம் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எது எது எங்கள் நான் இறைவன்கிட்டருந்து பெற்றேனோ அதெல்லாம் உங்கள்கிட்ட விட்டுட்டு அப்பாட இந்த உடல் இன்மை எந்த சுமையும் இல்லை, வந்த வேலை அப்படியே முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இறைவன் எப்படி நினச்சிருக்கிறான்னு பார்க்கலாம். சரி வாங்க. நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் அம்மின் உலகீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே. நாம் வந்து நான் இவ்வளவு சொல்றேன்னு இந்த உருக்கம் 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 உருக்கம்னு சொல்றேனே, இது உங்களை எதுக்கு கூட்டிட்டு போகணும்? வள்ளல் பெருமானார் சொல்றாரு, நினைந்து நினைந்து. எதை நினைந்து? அருளாளர்கள் எந்த உருக்கத்தை சொன்னாங்களோ அதை நினைங்க. அப்படி நினைச்சத இவர்கள் இந்த அருள் அனுபவத்தெல்லாம் நினைச்சாங்கன்னு நீங்க அனுபவத்துக்கு கொண்டுட்டு வாங்க. முதல்ல நினைச்சுக்குங்க. ஒண்ணுமே தெரியாம ஒரு லட்டுன்னு ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சாதானே அது எப்படி செஞ்சாங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்த்துட்டு நாம் அதை அனுபவிக்க முடியும். இப்ப உருக்கம்னு உன்னை பத்தி சொல்லிட்டாங்க, அந்த உருக்கத்தை பற்றி முதல்ல நினைங்கள். நினைந்து அதை அனுபவத்திற்கு கொண்டுட்டு வர முயற்சி பண்ணுங்க. நினைந்து நினைந்து நினைந்து, இப்ப ரெண்டு நினைந்து சொல்லிட்டார்ல, ஒரு நினைந்து ஒரு உருக்கம்னு ஒண்ணு இருக்கிறத பத்தி, அடுத்த நினைந்து அதை நம்ம அனுபவத்துக்கு கொண்டுட்டு வர்றதை பத்தி உணர்ந்து உணர்ந்து, இப்படி ஒரு அருள் அனுபவம் உண்டா அப்படின்னு உணர்ந்து, நான் இதை என் பெருமானே நான் உரைக்குமாறு உணர்த்து, நான் என் எப்படி இதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறத நீ எனக்கு உணர்த்து. உணர்ந்து உணர்ந்து உணர்வு தலைப்படுத நிலை பற்றி எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த உணர்வுங்கிறது ஒன்று இருக்குங்கிறத நான் உணரணும், அதை அனுபவத்தில் உணர வேண்டும். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து, நெகிழ்ச்சினா என்ன? உள்ளே உருகி ஓலமிட்டு. நெகிழ்ச்சிங்கிறது உள்ளுருக்கம்,
அந்த உள்ளுருக்கும் வெளி புறத்தோற்றத்திற்கு தெரியாட்டி கூட பரவாயில்ல, மனசு வந்து நை 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 நைனு இதுக்கடுத்து என்ன இதுக்கடுத்து என்ன இதுக்கடுத்து என்ன அது உள்ள நை 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 நைன்னு இருக்கணும். அதனால நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து, இது என்ன வேஷத்துக்காண்டியே பூசத்துக்காண்டியே இல்லை, கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகிறது அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து. அப்படி நனையும் அனுபவம் ஒன்று உண்டானா, அந்த அனுபவத்தில் நாம் நனைஞ்சு ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்று. அது எதனால் நான் உன்ட்டு இதை கேட்குறேன்ப்பா, என் உரிமை நாயகன் நீ, வேற ரோட்டில் போகிற உண்டு நான் கேட்க முடியாது, என்னுடைய ஆன்ம நாயகன் நீ, என்னுடைய தலைவன் நீ, நான் உன்னுடைய உடைமை, உடைமையை காப்பாற்றி கொள்வது உடையவனுடைய பொறுப்பு, அதனால் என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏற்றுதும் நாம். இங்கே எந்தெந்த சொல்லலாம் சொல்லி அவனை ஏற்ற முடியுமோ, வணைந்து வணைந்து ஏற்றுதும் நாம் வம்மின் உலகியலீர். இங்கே வாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் மரணமலா பெருவாழ்வில் இந்த உருக்கம் நம்மை எங்கே கொண்டு சேர்க்கும்னா, மரணமலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன். இது பொய் வார்த்தை இல்லை, இந்த உருக்கமே நம்மளை கொண்டு சேர்த்துருமாம்மா, நாளைக்கு வந்து கேட்பீங்க, உருக்கம் கொண்டு சேர்த்துருன்னு சொல்லியிருக்கிறாங்களே, அவங்கள கொண்டு சேர்த்துருக்க இன்னொரு வரைக்கும் நம்ம அதை பேசுகிறோமே, புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். நான் இவ்வளவு சொல்கிறேன் எதுக்கு ஆக வேண்டினா, பொற்சபையில் சிற்சபையில் இது இங்கே புகும் தருணம் இது. இப்படி நீங்கள் உடல் உருக்கம் கொண்டு வந்தீர்களானால் அந்த உருக்கம் பேரண்ட நாயகன் உள் புகும் வாசலை திறக்கும். திருக்கதவம் திறவாயோ திருவருளாம் பெருஞ்சோதி திருவுருக்காட்டாய். அந்த உருக்கம் நமக்கு அந்த நிலையை காமிச்சு தரும். ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு ஒற்றி நிற்ப, இந்த அருள் அனுபவத்தில் நான் முழுமையாக என்னை இழந்து என் தலைவன் தாழ்பட்டு நான் கோற்றி நிற்பது என்று கொள்ளோ. என் பொல்லாமணியை புணர்ந்து, என்னுடைய தலைவனை புணர்ந்து நான் எவ்வாறு நிற்பது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஒரு உயிர் வந்து உருக்கம் நெகிழ்ச்சி வனைந்து ஏற்றக்கூடிய தன்மை இவைகளை தெரிந்து கொண்டால் நாம் வந்து ஒளிவண்ணம் பெறலாம், ஜீவ ஒளி சிவ ஒளியோடு கலக்கலாம். அதற்கான சாதனம் உள் உருகுதல். வெளியே யாரோ ஒருத்தங்க பார்க்குறாங்கங்களுக்காண்டி எனக்கு அழுகழுகியாக வருது இந்த பாட்டு திருவா, அது இல்லை, உள் உருகி மனம் ஓலமிட்டு உடல் ஓலமிட்டு உயிர் ஓலமிட்டு உணர்வு ஓலமிட்டு என்றைக்கு நான் அவனை அடைவேன் அப்படிங்கக்கூடிய அந்த அந்த உணர்வு பெருக்கிறி நின்று தேடினீங்கன்னா இதுதான் நம்ம வந்து பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டாய் என் உளம் கலந்த எந்தனி அன்பு. அந்த கலந்த அன்பு இருக்கு பாருங்க, அது நமக்கு இவ்வளவும் தரும். அதில் பொய்மையோ கபடோ சூதோ வாதோ வஞ்சனையோ எதுவும் இருக்கக்கூடாது, எந்த பிஸ்னஸ் அங்கே இருக்கக்கூடாது, எந்த வியாபார நோக்கம் நான் ஒன்று கொடுக்குறேன் நீ எனக்கு தான் அந்த எதுவுமே இருக்கக்கூடாது. நான் செய்தேன்னா செய்கிறேங்கக்கூடிய எண்ணமும் கூட இருக்கக்கூடாது. இன்று செய்ய வச்சது அவன், நாம் அதை செஞ்சுருக்குறோம். அதனால் திருவருள் கூட்டி வைக்க நாளைக்கு இந்த செய்தியை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன்.